கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் சகோதரன் ப்ரூஸ் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் செர்பாபேல் என்கிற ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, அதே அதிகாரத்தில் 9 வாசித்தோம் என்றால், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திமாரம் போட்டது. அதாவது ஆலயம் இடிக்கப்பட்டிருந்த அந்த ஆலயத்திற்கு அஸ்திமாரம் போடுகிறதற்கு செருபாபே மறுபடியும் காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியும். இதை அவன் கைகளே முடித்து தீர்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் செய்யறதுக்கு என்ன முக்கியமான காரியம் இருக்குது அப்படின்னு கேட்டா, அவனுடைய கையின் பராக்கிரமம் அல்ல, அல்லது அவனுடைய பலன் அல்ல, அல்லது அவனோடு இருக்கிறவர்களின் பலன் அல்ல, அல்லது அவனுக்கு பெரியவர்களை தெரியும், ராஜாக்களை தெரியும், இவர்களை தெரியும், அவர்களை தெரியும், அதனால் அப்படி அல்ல. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி, அதாவது கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசித்தோன்னா மேலே முதலாவதாக ஒரு தரிசனத்தை காண்கிறார். 2 சகரியா என்ன காண்கிறார், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன், அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது என்று சொன்னான். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் யாக 2 ஒளிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஆமென். பாருங்க, ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். இந்த தரிசனத்திலே 2 ஒளிவ மரங்களையும் பார்க்கிறான். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கு அந்த தூபங்களை செலுத்துவதற்கு முன்ன என்ன செய்வார்கள் என்றால், ஒளிவ மர எண்ணெய்களை தான் அதற்கு பயன்படுத்துவார்கள். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஒளிவ மரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எண்ணெய் அங்கே பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த 2 மரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன், 12 வாசித்தீங்கன்னா விளங்கும். இப்போ 11 பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒளிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். பாருங்க, இதை கேட்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதுக்கு அடுத்த வசனத்தையும் 12 மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொடங்கி பொன் நிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒளிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். பாருங்க, 2 மரங்கள், அதனுடைய கிளைகளிலிருந்து தான் அந்த எண்ணெயும் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பொன் நிறமான எண்ணெய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணெயை பொதுவாக எதற்கு ஒப்பிடுவார்கள் என்றால், ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது எண்ணெய். ஆமென். அல்லேலூயா. புது எண்ணெய், புது ஒளிவ எண்ணெய் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய அபிஷேகத்திற்கு காரியத்திற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்போ
பழைய நாட்களிலே பிரதான ஆசாரியர்களாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணுகிறதற்கு, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட என்ன செய்திருக்கிறாங்க, இந்த எண்ணெயை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் இந்த எண்ணெயை பயன்படுத்தி அவர்கள் மேலே அபிஷேகம் பண்ணும்போது இந்த எண்ணெயினால் தேவனுடைய திட்டம் அதுவாக இருக்கிறது. இந்த எண்ணெயின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார், அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவரை வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ இந்த ரெண்டு ஒலிவ மரங்கள் எதை குறிக்கிறது என்று சொல்லி வரும்போது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்தும் செருபாபேலை குறித்தும் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. எப்படி இது அறிந்து கொள்கிறோம், 14 வசனத்தில், அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமென், அபிஷேகம் அந்த நாட்களிலே வெகு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக அப்படியாக பணித்தார், அந்த காரியங்களை செய்தார். தேவ சமூகத்தில் நிற்க வைக்கிறதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. இன்றைக்கோ பழைய ஏற்பாட்டிற்கும் இன்றைய புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசம், பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே வெகு சிலரை தெரிந்து கொண்டு, ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டு, அவர்கள் மூலமாய் அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து அவர்கள் மூலமாய் தேவன் பேசினார், அவர்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். ஏன்னா அநேக வசனங்களை வாசித்தோம் என்றால், தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே. அப்படியானால் ஆவியானவர் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும் போது அவன் பேசுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும், அவன் செயல்படுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும், அவன் முன்னெடுத்து செல்கிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி, அதாவது நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேனே, உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேனே, உன்னை நடத்துகிறேனே, அந்த ஆவியினால நடக்கும்பா என்று சொல்லி சொல்லித்தருகிறார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஏனென்றால் இயேசு சொல்லி தந்தது லூக்கா 12வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? அப்படியானால் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எதிர்பார்த்திருந்தாங்க ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டு சிலருக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவினிடத்திலே சேருகிறதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம், இரக்கம் பெற்றிருக்கிறோம். அதனால நீங்க வேண்டிக் கொண்டால் போதும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அதனால எங்களுக்கு வந்து ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அது ரெண்டு அனுபவங்கள், வெவ்வேறு அனுபவங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது வேறு, ரட்சிக்கப்படுகிற அனுபவம் ஏற்றுக்கொள்கிறது ஒன்றாக இருக்கிறது, ஆனால் ஆவியானவரை பெறுகிற அனுபவம் என்பது வேறு. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்காமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்படியே அவர் கொடுக்கப்பட்டிருந்தார் என்றால் மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். பிரியமானவர்களே, யோவான் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே வாசித்தீர்களானால் திட்டம் தெளிவாக சொல்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நேயர் உலகம் சொன்னால் மற்றவங்க நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக இயேசு அந்த வார்த்தையை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை, அதனால பொதுவாக உலகம் என்று சொன்னார். முதலாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாயும் இருக்கிற ஆண்டவர் முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தார் என்றால் அவனுக்குள்ளே இருக்கிற பாவங்களையும் அவனுக்குள்ளே இருக்கிற அநீதிகளை விளக்கி நீதியை குறித்து காட்டி தந்து நியாய தீர்ப்பை குறித்து நிச்சயமாய் சொல்லுவார். இது அந்த மனிதனுடைய மரண பரியந்தம் ஏற்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். இது நிச்சயமாய் இருக்கும். தேவனுடைய சத்தம் கேட்டு கொண்டே இருக்கும். அதை கேட்க கூடாதபடிக்கு நாம் செவியை அடைக்கிற பட்சத்தில் அவைகள் நின்று போகும். ஹல்லேலூயா. அடைக்கிறதுனா என்ன, தேவன் சொன்னது நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா அந்த சத்தம் திரும்ப வராது. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு பலத்தினால் இல்லை, பராக்கிரமத்தினால் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னாரே, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் செல்லும்போது நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யும் போது அது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென்.
நீங்கள் ஒரு வேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த வேலையை கூட நீங்கள் நீதியாக செய்கிறதுக்கு தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை நீதியாக செய்கிறதுக்கு தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் ஒரு வேலை ஊழியம் செய்கிறீங்கன்னா தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து போகிறதற்கு தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். தேவ சத்தம் கேட்காமல், தேவனுடைய சத்தத்தை அல்லது தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் எந்த ஊழியமும் நிலைபெற்றதாய் இல்லை பிரியமானவர்களே. ஆகினால் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து ஆண்டவரே ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு கேளுங்கள். அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே ஆவியானவரை தந்து அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். என்றால் இன்னொரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் வந்திருக்கிறோம். அநேக இடங்களிலே உபதேசங்கள் குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கணும்னா யார்கிட்ட கற்றுக்க முடியும் தெரியுமா? எந்த மனுஷட்டையும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொல்லி கொடுத்தார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் தான் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறதுனா யார் கற்றுக் கொடுப்பா? ஆவியானவர். ஏன் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார்? அவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுவார். ஏன் என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுவார்னு சொன்னேன்? ஏன்னா பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகளாக இருக்கிறது எல்லாம் இல்லோ. யோவான் 14:16 வரைக்கும் ஆண்டவர் பிதாவை குறித்தும் தன்மை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் வெளிப்படுத்தி பேசின அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து பாருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. தேவனிடத்தில் இன்றைக்கு ஒரு ஒப்புரவாகுதலோடு, எனக்கு இந்த ஆவியானவரை தாரும், நான் உம்முடைய சுத்தத்தை செய்கிறதற்கு எனக்கு அனுதினமும் ஆலோசனை வேண்டுமே என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு வாஞ்சையோடு நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவரை தந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு நிச்சயமாகவே காட்டுவார். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போம். கிருபையும் நீதியும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபையின் கரம் அவர்களை தொட்டு ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இருக்கிற எல்லா தட்டைகளையும் பிள்ளைகளை விட்டு நீங்களாக்கி ஆண்டவரே கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுத்தப்படுகிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் யாவருக்கும் அது ஆவியானவரை அளவில்லாமல் தந்து ஆசீர்வதிப்பீராக. அந்த எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த அற்புத தைலத்தினால் எங்களை அபிஷேகத்துக்குள்ளே வைத்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, கிருபையாயிருங்க. அந்தவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை யாவரிலும் பெருகி வளரட்டும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தம்மை அறிகிற அறிவின் மேன்மையை நீங்கள் அடையும்படிக்கு பிரகாசமுள்ள வணக்கங்களை உங்களை தருகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.